வருடங்கள் பிறக்கிறது, வளர்ச்சி இல்லை. பிள்ளைகள் பல கோடி இருந்தும் கவனிக்க ஆள் இல்லை. அம்மா என்று அழைப்பதும் அவமானம் என்று ஆகிவிட்ட பிறகு கொண்டாட வேண்டாமா அதை திருநாளாய்? மழலைகள் உச்சரிக்காததால் உறங்கிக் கொண்டிருக்கின்றன உயிரெழுத்துக்கள். திருநாள் கோலமிட மெய்யெழுத்துக்களில் உள்ள புள்ளிகளை எடுத்துக்கொண்டோம். அகிம்சையை விரும்புவதால் ஆயுத எழுத்தை துறந்துவிட்டோம். சமைத்திடும் உணவினில் கல் கலைந்தோம். பேச்சினில் அந்நிய சொல் கலையவில்லை. அடுப்பிற்கு விறகு இல்லை என அடுக்கி வைத்திருந்த இலக்கிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து இருட்டுவிட்டோம். மெல்லினமும் வல்லினமும் தெரியவில்லை. இடையினமும் மறந்ததனால் இடையில் கலந்த பிற இனமும் தெரியவில்லை. தன் அடையாளம் தெரியாமல் தவிக்கிறது தமிழினம். பேசும் உதடுகளில் தமிழில்லை, எழுதும் பலகைகளிலும் தமிழில்லை. எழுதிய தமிழ் புத்தகங்கள் பல கைகளிலும் இல்லை. தமிழை அமுதென்கிறார்கள். அமுதென்று அமரர்களாகவா போகிறோம்? மது தரும் போதை போதும், மயங்கி அமர்ந்து விடுகிறோம். இலையிலிடும் உணவின் சுவை இருக்க இனிய சுவை தரும் இலக்கியங்கள் எதற்கு? ஆங்கில வார்த்தைகளில் தமிழையும் கலந்த கவிதைகள் பல செய்து ஆர்ப்பரிக்கிறோம். தம் மக்கள் அளாவிய கூலும் தாய்க்கு இனிமைதான். ஈக்கல் அலைந்தால் இனிமையோ? ஆங்கிலத்தில் அமுது கலந்தால் அதற்கு அபராதம். தமிழமுதில் பிற சொல் கலந்தால் அதற்கு புகழாரம். வாழ்த்தக்கூடவா தமிழில் வார்த்தைகள் இல்லை? பச்சை வெள்ளை என்று தமிழுக்கு வண்ணங்கள் இல்லை. வானலாகும் எண்ணங்கள் உண்டு. யாவரும் கேளீர் என்பது கொள்கை முழக்கம். வந்தாரை வாழ வைப்பது இங்கு வழக்கம். முழுமையாததினால் சூரியன் ஒளி குறைவதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் ஆன போதும் தமிழ் எழில் குறையவில்லை. புது வருடத்தில் ஒரு உறுதி செய்வோம். பிற மொழி கலவாமல் பிறருடன் உரையாடுவோம். நாவில் தவளாத தமிழ் நாட்டில் எப்படி நடமாடும்? உள்ளத்தில் மலராத போது உலகத்தில் எப்படி உலாவும்? வெறும் புரட்சி செய்ய தேவையில்லை, பேசினாலே போதும். மரங்கள் பெருகிட பூச்சிக்கள் கூட உதவ முடியும். மொழி பெருகிட பேச்சுக்கள் மட்டுமே உதவும். சொந்தமும் நாப்பழக்கம், அதை செய்து வந்தால்தான் தமிழ் சிறக்கும்.